உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. நாம் மறுபடியும் புதிய வாரத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் நாம் சில புதியவற்றை கற்றுக்கொள்வோம் என்பதும், அடுத்த நாளில் அவற்றை ரிவைஸ் செய்வோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். நாம் கற்றுக்கொள்ளும் இந்த புதிய டூல்களை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் செய்முறைகளாக பிராக்டிக்ஸ் செய்து பார்க்கவில்லை என்றால் நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய டூல்களை பற்றியவையெல்லாம் மறந்து விடுவீர்கள். ஆகவே கடந்த வகுப்பில் கற்றவையெல்லாம் முதலில் ரிவைஸ் பண்ணி பார்த்துவிட்டு தொடங்குவோம். கலர் பாக்ஸ் 1ஐ நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு டிராவிங்கின் அவுட்லைனை மாற்றுவதற்காக நாம் கலர் பாக்ஸ் 1ஐ பயன்படுத்துகிறோம். திக்னஸ் ஆஃப் த லைனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு லைனின் திக்னஸை கூட்டவோ குறைக்கவோ முடியும். நாம் எல்லோரும் ஏன் கலர் பேலட்டை பயன்படுத்துகிறோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? எல்லா கலர்களும் கலர் பேலட்டில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். நாம் தேவைக்கு ஏற்ப விரும்பிய கலரை தேர்ந்தெடுத்து பிறகு அதனை பயன்படுத்த முடியும். ஒரு லைனின் கலரை நாம் எப்படி மாற்றுவது என்று உங்களுக்கு தெரியுமா? லைனின் மேல் கொடுக்க விரும்பும் கலரை முதலில் செலக்ட் செய்து கொண்ட பிறகுதான் லைனின் கலரை மாற்றுவதற்கு முடியும். ஆனால் அந்த கலரை கொடுப்பதற்கு முன்பாக அது கலர் பாக்ஸ் 1லிருந்து செலக்ட் பண்ணப்பட்டு பிறகு கலரை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு அதனை வரைய வேண்டும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை டர்ன் ஆன் செய்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எப்படி ஓபன் செய்ய வேண்டும் என்பது உங்கள் நினைவில் இருக்கிறதா? பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் ஏதாவது சிரமம் இருந்தால் நீங்கள் வீடியோவை கவனமுடன் பார்த்து எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி அறிய நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை இடது பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். அங்கு உங்கள் மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் நாம் அக்சசரிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதில் நாம் பெயிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அங்கு நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பெயிண்ட் ஃபைல் ஓபன் ஆகும். உங்கள் அனைவருக்கும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா இல்லையா? இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை மீண்டும் பார்த்து எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பில் நாம் பின் கற்றவற்றை உருவாக்க கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் டிராவிங்கில் நீங்கள் ஒரு முக்கோணத்தை உருவாக்குவீர்கள். அதன் பிறகு அடுத்ததில் நீங்கள் முதல் முக்கோணத்தின் உள்ளே பல முக்கோணங்களை உருவாக்குவீர்கள். அதன் பிறகு
கடைசியில் நீங்கள் அனைவரும் ஒரு பிக்சரை உருவாக்குவீர்கள். அதில் ஆறு, வானம், மலை ஆகியன இருக்கும். அதன் பிறகு எல்லா மாணவர்களும் தங்கள் டிராவிங்கில் கலர்களை ஃபில் பண்ணுவார்கள். உங்களுக்கு முன் காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? இது முக்கோணத்தின் படம். உங்கள் எதிரில் இருக்கும் பிக்சரை பார்த்து உங்களால் அதனை உருவாக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா? இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு முதலில் நாம் லைன் டூலை செலக்ட் செய்வோம். அடுத்து கலர் பேலட்டில் இருந்து கலரை செலக்ட் செய்து நம்முடைய பிக்சரை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த பிக்சரை எப்படி வரைவது என்று காட்டக்கூடிய வீடியோவை கவனமுடன் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு முக்கோணம் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து பின்பு லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனை வரையவும். பின்பு மேலிருந்து வலதுபுறமாக சாய்வான மற்றொரு லைனை வரையவும். பிறகு இந்த இரண்டு லைனையும் இணைக்கவும். இப்போது ஒரு முக்கோணம் வரையப்பட்டுள்ளதை நாம் இந்த வீடியோவில் காணலாம். இந்த பிக்சரை டெலீட் செய்வதோ அல்லது எரேஸ் பண்ணுவதோ எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? முன்பு நீங்கள் கற்றுக்கொண்டபடி இந்த படத்தை எரேஸ் பண்ணிவிடுங்கள் அல்லது டெலீட் செய்து விடுங்கள். அடுத்த பிக்சரில் பல முக்கோணங்கள் உள்ளன. எல்லா மாணவர்களும் பிக்சரை கவனமுடன் பார்க்க வேண்டும். அதன் பிறகு டிராவிங்கை உருவாக்கவும். உங்கள் எதிரில் உள்ள பிக்சரை பார்த்து இந்த டிராவிங்கை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். இந்த டிராவிங்கை உருவாக்குவதற்கு நாம் முதலில் லைன் டூலை செலக்ட் செய்து பின்னர் கலரை செலக்ட் செய்ய வேண்டியதாகும். பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த படங்களை உருவாக்க வேண்டும். இந்த பிக்சரை உருவாக்கும் வழிமுறைகளை நமக்கு எடுத்து கூறும் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் பல முக்கோணங்களை எவ்வாறு வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனை வரையவும். பின்பு மேலிருந்து சற்று நீளமாக ஒரு லைனை வரையவும். பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் மற்றொரு கலர் முக்கோணத்தை வரைய கலர் பேலட்டில் உள்ள ப்ளூ கலரை செலக்ட் செய்து அதே போன்று மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனையும் கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும் பின்பு இதன் இரண்டு முனையையும் இணைக்கவும். மேலும் மற்றொரு கலர் முக்கோணத்தை வரைய கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனையும் அதே முனையிலிருந்து மேலிருந்து கீ நோக்கி சற்று சாய்வாக இடதுபுறம் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இதன் இரண்டு முனையையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனையும் பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கிரீன் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு லைனையும் பின்பு கீழிருந்து மேல் நோக்கி சாய்வான ஒரு லைனையும்
பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள பிளாக் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், மற்றும் இதன் இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கிரீன் கலரை செலக்ட் செய்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரு சிறிய லைனையும், பின்பு அதே முனையிலிருந்து இடதுபுறம் நோக்கி ஒரு லைனையும், பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும், அதே முனையிலிருந்து இடதுபுறமாக சற்று நீளமான ஒரு லைனையும், பின்பு இந்த இரண்டு லைனையும் இணைக்கவும். காட்டப்பட்டுள்ள படத்தின் மூலம் நாம் பல முக்கோணங்களை வரைவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த பிக்சரை டெலீட் செய்யவோ அல்லது எரேஸ் பண்ணவோ உங்களால் முடியுமா? நீங்கள் கற்றுக்கொண்டபடி இந்த பிக்சரை டெலீட் செய்யுங்கள். உங்களுக்கு முன் காட்டப்படும் பிக்சரை ஒருமுறை பாருங்கள். இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடியுமா முடியாதா? இந்த டிராவிங்கில் லைன் டூல், கலர் ஒன், கலர் பேலட் ஆகியவற்றை பயன்படுத்துவது தேவையானதாகும். இவற்றை பயன்படுத்தி இந்த பிக்சரை நீங்கள் வரைய முடியும். இப்போது இந்த பிக்சரை வரையுங்கள். இந்த பிக்சரை உருவாக்கும் போது நீங்கள் ஏதாவது சிரமம் பட்டால் வீடியோவை பாருங்கள். அது காட்டுகின்ற வழியை பின்பற்றி இந்த பிக்சரை உங்களால் எளிதில் உருவாக்க முடியும். இந்த டிராவிங்கில் மலை, சூரியன், கொடி, ஆறு, படகு ஆகிய பல பிக்சர்கள் இருப்பதை உங்கள் அனைவராலும் பார்க்க முடியும். ஆகவே ஒரே டிராவிங்கில் இந்த எல்லா பிக்சர்களையும் நாம் உருவாக்குவோம். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நாம் நம் டச் பேட் அல்லது மவுஸை பயன்படுத்தி மவுண்டெயின், ஆறு, கப்பல், மரம் மற்றும் கொடி எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நம் பாயிண்டரை லைன் டூலில் செலக்ட் செய்து பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கிரீன் கலரை செலக்ட் செய்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், பின்பு அதே முனையிலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழ் முனையில் இருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், பின்பு மேல் முனையில் இருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழ் முனையில் இருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், பின்பு மேல் முனையிலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு கீழ் முனையிலிருந்து மேல் நோக்கி இன்னொரு லைனையும், பின்பு மேல் முனையிலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு லைனையும், பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும் வரைந்தவுடன் கலர் பேலட்டில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து இடது பக்கத்தில் இருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு நீளமான லைனை வரையவும். பின்பு எரேஸ் டூலை பயன்படுத்தி பின்பு இடதுபுறம் நோக்கி வரையப்பட்ட லைனில் சிறிது எரேஸ் செய்யவும். பின்பு எரேஸ் டூலை பயன்படுத்தி வரையப்பட்ட லைனில் சிறிது எரேஸ் செய்யவும். பின்பு லைன் டூலை பயன்படுத்தி கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து பின்பு மவுண்டெயினிலிருந்து கீழ் நோக்கி ஒரு நீளமான லைனை வரையவும். பின்பு அதற்கு சமமாக மேலிருந்து
கீழ்நோக்கி ஒரு ஆறு வரைய இன்னொரு லைனை வரையவும். இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்கும் இந்த இரண்டு கோடானது ஒரு ஆற்றுப்பகுதியை குறிக்கிறது. மேலும் எரேசர் டூலை பயன்படுத்தி நடுவில் நாம் முன்னதாக வரைந்த லைனை ஆற்றுக்கு நடுவில் காணப்படுவதால் அவற்றை முழுமையாக எரேஸ் செய்யவும். இப்போது நாம் லைன் டூலை பயன்படுத்தி கலர் பேலட்டில் உள்ள ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து நாம் இப்போது ஒரு கப்பலை வரையவும். மேலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு லைனையும் பின்பு அதே முனையிலிருந்து வலதுபுறமாக மேல் நோக்கி மற்றொரு லைனையும் பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். இணைக்கப்பட்ட லைனின் நடுவில் ஒரு லைனை கீழிருந்து மேலாக வரையவும். பின்பு அதே முனையிலிருந்து கீழ்நோக்கி ஒரு சாய்வான லைனை வரையவும். பின்பு அதன் முனையை இதன் முனையுடன் இணைக்கவும். பின்பு ஒரு நீளமான லைனை வரையவும். பின்பு அதன் முனையில் மேல் முனையிலிருந்து கீழ்நோக்கி சற்று சாய்வாக ஒரு லைனை வரைந்து பின்பு இதனை இணைக்கவும். பின்பு கலர் பேலட்டில் கலர் ஒன்னின் கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட கப்பலின் நீளமான லைனை ஒன்றை வரையவும். பின்பு அதுக்கு சமமாக மற்றொரு லைனை வரையவும். மற்றொரு சிறிய லைனை வரையவும். அதற்கு சிறியதாக மற்றொரு லைனையும் வரையவும். இப்போது நாம் பார்க்கும் இந்த படம் ஒரு கப்பலை குறிக்கின்றன. கலர் பேலட்டில் கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து இப்போது நாம் ஒரு மரத்தை ஒன்றை வரைவோம். கீழிருந்து வலதுபுறமாக ஒரு சிறிய லைனை வரைந்து பின்பு கீழிருந்து வலதுபுறமாக சற்று நீளமான ஒரு லைனை வளைந்து வளைந்து வரையவும். பின்பு கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் பின்பு அதற்கு சமமாக கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து இடதுபுறத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு லைனையும் பின்பு வலது பக்கத்திலிருந்து இடதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும் பின்பு அதே முனையை பயன்படுத்தி மேல் நோக்கி மற்றொரு இரண்டு லைனையும் பின்பு வலது பக்கத்தில் முதலில் வரைந்த இந்த இரண்டு கோட்டையும் இணைக்கவும். கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட மரத்தில் நடுவில் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு லைனையும் பின்பு அதே முனையிலிருந்து வலதுபுறம் நோக்கி மற்றொரு லைனையும் பின்பு இடதுபுறம் நோக்கி மற்றொரு லைனையும் பின்பு சிறியதாக மற்றொரு லைனையும் பிறகு மற்றொரு லைனையும் வரையவும். இப்போது பார்க்கும் இந்த படம் ஒரு மரத்தை குறிக்கிறது. கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ரெட் கலரை செலக்ட் செய்து நம் நாட்டின் கொடி எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை பார்க்கவும். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும்
பின்பு வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக ஒரு லைனையும் இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேல் வரையப்பட்டதை போன்று மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக சற்று நீளமான ஒரு லைனையும் பின்பு இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் வரையப்பட்ட இதன் இரண்டு லைனையும் இணைக்கவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் பின்பு மேல் முனையிலிருந்து கீழ்முனை நோக்கி ஒரு லைனையும் வரையவும். வரையப்பட்டதை போன்று மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு நீளமான ஒரு லைனையும் பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சிறியதாக ஒரு லைனையும் இணைக்கவும். இப்போது பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனையும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக மற்றொரு லைனையும் பின்பு மேல் முனையிலிருந்து கீழ்முனை நோக்கி ஒரு லைனையும் வரையவும். இப்போது நாம் பார்க்கும் இந்த வீடியோவானது எவ்வாறு வரையப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. ஆகவே நாம் இப்போது இன்றைய வகுப்பை முடித்து கொள்வோம். எல்லோரும் உங்கள் ஃபைல்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் செய்யுங்கள். இப்போது நாம் கற்றுக்கொண்டுள்ளபடி சரியான முறையில் எல்லா மாணவர்களும் அவர்களுடைய சிஸ்டம்களை ஷட் டவுன் செய்ய வேண்டும். நீங்கள் யாரும் பவர் பட்டனை நேரடியாக அழுத்தி உங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. பவர் பட்டனை நேரடியாக அழுத்தி உங்களில் யாராவது உங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் செய்தால் உங்கள் சிஸ்டம் கரப்ட் ஆகி வேலை செய்வது நின்றுவிடும். ஆகவே நீங்கள் அனைவரும் சிஸ்டமை சரியான முறையில் ஷட் டவுன் செய்யும் வழிமுறையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்படியாக இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் லைன் டூலை பயன்படுத்தி ஒரே டிராவிங்கில் பல பிக்சர்களை உருவாக்குவதற்கு கற்றுக்கொண்டுள்ளீர்கள். நாம் ஒரு முக்கோணம் உருவாக்கி பிறகு படகு, ஆறு, கொடி, மரம் ஆகியவற்றை ஒரே டிராவிங்கில் உருவாக்கினோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை